வெல்கம் டு ஃபில்மி டாக். கொஞ்சம் முன்னால் நம்ம ரஜினிகாந்த் அயோத்தி இந்த படத்துக்காக வந்துட்டு ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார். பெரிய அளவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நேற்றெல்லாம் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ சசிகுமார் அவருக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம். பட் இது பலருக்கு தெரியாது. போன வீடியோவில் கூட இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அவர் ட்வீட் பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த ட்வீட்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சசிகுமார் ரொம்பவே சந்தோஷமாகி மனுஷன் ரஜினிகாந்த் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கிறாரு, உங்கள் படத்தை பாராட்டி இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த அவர் காதில் வாங்கினதும் நிச்சயமாக மனுஷன் தரையில் ரெண்டு காலை வச்சு நின்றுமாட்டார். அப்படியே ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி பறந்து போயிருப்பார். பயங்கர சந்தோஷமாக விறுவிறுனு வந்து ட்வீட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உடனே வந்துட்டு அவர் பதில் ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. ஒரு சராசரியாக யதார்த்தத்தில் பார்த்தோம்னா நடிகர் நடிகராக பார்ப்பாங்க. ஸோ என்ன ஒரு நடிகராக சசிகுமார்னு சொல்லாமல் நண்பர் சசிகுமார்னு நீங்கள் சொன்னதில் வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பதில் ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. பயங்கர உற்சாகத்தில் வந்துட்டு நிச்சயமாக இருப்பார். ஏன்னா ரஜினிகாந்த் வந்துட்டு தன்னை பற்றி பேச மாட்டாரான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த செலிபிரிட்டி உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சசிகுமார் சமீபத்தில் தான் பேட்டை அப்படிங்கிற படத்து மூலிமா தான் ரஜினிகாந்துக்கு வந்து ஒரு பழக்கமானார். ஸோ அந்த சின்ன இடைவெளியிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து சசிகுமாரை பற்றி ரஜினிகாந்த் பல மேடைகளில் பேசியிருக்கார். நல்ல மனிதர், நல்ல மனசுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு நிறைய பேசியிருக்கிறார். ஸோ அதெல்லாம் வந்து சசிகுமார் உண்மையிலே வந்துட்டு அவர் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையாகவே அதுக்கப்புறம் தான் நானும் கவனித்தேன் அந்த ட்வீட்டை. நண்பர் சசிகுமார் அப்படின்னு சொல்லியிருப்பார், அதை நான் அப்போதைக்கு பெருசாக பார்க்கல. ஆனால் சசிகுமார் அதை வந்துட்டு ஒரு விஷயமா மென்ஷன் பண்ணி பேசும்போது ஆமாம் இல்லை நண்பர்னு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நானுமே பார்த்தேன். ஸோ உண்மையாக ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.